தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயர்னாலே ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் வருகின்ற ஏழாவது ஞாயிறிலே நாம் அனைவரும் இந்த வழிபாட்டில் சந்தித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பரவி வருகின்ற கோவிட்-19 தொற்று வியாதி அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிற வேளையிலே நம்மால் வழிபாட்டில் உடல் அளவில் நாம் ஒன்று சேர முடியவில்லை. ஆனாலும் ஆவியில் இணைந்து நாம் யாவரும் இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்வோம். இந்த காணொலியின் வழியாக கண்டுகொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதித்து என்றென்று வழிநடத்துவாராக. தலையிலே தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். மக இரக்கமும் பேரன்பும் கொண்ட எங்கள் ஆண்டவரே, படைகளின் ஆண்டவர் என்று அழைக்கப்படுகிற உம்மை நாங்கள் வணங்குகின்றோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சங்கீதம் 156 சொல்லுகிற வண்ணமாக நாங்கள் சுவாசிக்கிறோம். உம் உயிர் மூச்சு எங்கள் உடலில் இருக்கிறது. ஆகையால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாய் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாளிலேயும் வீடுகளிலே தங்கியிருந்து காணொளியின் வழியாக இணையதளத்தின் வழியாக இணைந்திருக்கின்ற உங்கள் அடியார்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா என்பதை வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வரும் என்ற அந்த வசனத்திற்கு ஏற்பவே இருக்கின்ற இடங்களிலே நாங்கள் உம்மை வழிபட நீர் தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய அரணும் கேடையுமாய் இருப்பதன் காரணமாக நாங்கள் இன்னும் ஆண்டவரே உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது கிருபைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து பாமாலையிலே 199வது பாடலை பாடுவோம். அபிஷேகம் பெற்ற சீடர் என்ற பாடலை நாம் யாவரும் மனமகிழ்ச்சியோடு பாடுவோம். பிரியமானவர்களே, இரண்டாம் வழிபாட்டு முறைமையை நாம் யாவரும் சேர்ந்து பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நமது பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து நாம் மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து இந்த குமாரன் எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்த பேரையுமே போற்றுகிறோம். தூய ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை விடை நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரையுமே போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுவதாக இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நமது பாவங்களை மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். நான் எழுந்து என்னுடைய தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன், இனியுடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்து நல்ல உமது கூலிக்காரர் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள், ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லாவற்றில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் இருக்கின்ற இடங்களிலே மௌனமாக நாம் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக. பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து இரண்டாம் பாவ அறிக்கையை நாம் பயபக்தியோடு தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கமே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டார். வாழ்க்கையை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு என்றென்றும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், அவர் நாமும் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதல் வேத பாடம் யோசுவாவின் புத்தகம் அதிகாரம் 1:1-9 முடிய உள்ள திருவசனங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல, ஏத்தியரின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு
பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதல் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Today's epistle reading is taken from 2 Corinthians beginning from chapter 5 verses 16 till chapter 6 verse 10. I repeat, 2 Corinthians beginning from chapter 5 verse 16 till chapter 6 verse 10. So from now on, we regard no one from a worldly point of view. Though we once regarded Christ in this way, we do so no longer. Therefore, if anyone is in Christ, the new creation has come. The old has gone, the new is here. All this is from God, who reconciled us to himself through Christ and gave us the ministry of reconciliation. That God was reconciling the world to himself in Christ, not counting people's sin against them, and he has committed to us the message of reconciliation. We are therefore Christ's ambassadors, as though God were making his appeal through us. We implore you on Christ's behalf, be reconciled to God. God made him who had no sin to be sin for us, so that in him we might become the righteousness of God. As God's co-workers, we urge you not to receive God's grace in vain. For he says, in the time of my favor I heard you, and in the day of salvation I helped you. I tell you, now is the time of God's favor, now is the day of salvation. We put no stumbling block in anyone's path, so that our ministry will not be discredited. Rather, as servants of God, we commend ourselves in every way, in great endurance, in troubles, hardships and distresses, in beatings, imprisonments and riots, in hard work, sleepless nights and hunger, in purity, understanding, patience and kindness, in the Holy Spirit and in sincere love, in truthful speech and in the power of God, with weapons of righteousness in the right hand and in the left. Through glory and dishonor, bad report and good report, genuine yet regarded as impostors, known yet regarded as unknown, dying and yet we live on, beaten and yet not killed, sorrowful yet always rejoicing, poor yet making many rich, having nothing and yet possessing everything. Here ends the epistle reading. Praise be to God. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 18. சங்கீதம் 18. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவனுடைய
வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6 திருவசனங்கள் 7-13 வரை உள்ள திருவசனங்கள். அவர் 12 வரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசியாகிலும் எடுத்து கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்து கொண்டு போகவும் பாதரட்சிகளை போட்டு கொண்டு போகவும் 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். இவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமோரா பட்டணத்துக்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட வேத பகுதியை வாசித்தாயிற்று. அருளுரைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயர்னாலே ஆமேன். பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின் வருகின்ற 7 ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எரேமியா 17:7 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எரேமியா 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று திருமறை சொல்கிறது. இந்த தொற்று நோய் வியாதி அதிகமாக பரவி கொண்டிருக்கிற வேளையிலே பலர் இதனால் பீடிக்கப்பட்டவர்கள் ஆயரை அணுகி ஜபம் செய்ய கேட்டுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரே ஒரு வசனம் அல்லது ஒரே ஒரு வாக்கியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கர்த்தரை விடாப்பிடியாக பிடித்து கொள்ளுங்கள். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தினர் எங்களை அணுகி, நீங்கள் தயவு செய்து எங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர் ஒருவருக்காக நீங்கள் இறைவேண்டல் செய்து கொள்ளுங்கள், அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், அவர் மரித்து போக போகிறார் என்று சொல்லி அவர்கள் இப்படியாக சொல்லி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்காக நாங்கள் இறைவேண்டல் செய்தோம், ஆண்டவர் அவர்களை குணப்படுத்தினார், ஆண்டவர் நம் அனைவருடைய ஜபத்தையும் கேட்டார், அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையிலே லாக்டவுன் பீரியட்லே ஒருவேளை தொழிலிலே நாம் அதிக நஷ்டம் அடைந்திருக்கலாம், அல்லது வியாபாரத்தில் முடக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நமது
திருச்சபை அங்கத்தினர்கள் பலரும் பெரிய வியாதியில் ஒருவேளை சிக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை பற்றியிருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று திருமறை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கின்ற இந்த காணொலியின் வழியாக கண்டு கொண்டிருக்கிற உமது அடியாரனுடைய இருதயம் உமது சமூகத்தில் என்றென்றும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், People of God, Ambassador of Christ. கடவுளின் பிள்ளைகள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாய் இருக்கிறோம். கடவுளின் பிள்ளைகள் கிறிஸ்துவின் பிரதிநிதி. பிரியமானவர்களே, இந்த தலைப்பு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? முதலாவது, கடவுளின் பிள்ளைகள் என்று நாம் கூறிக்கொள்வதிலே நாம் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். சில நேரங்களிலே நம்மை நாம் சில விஷயங்களுக்காக நாம் பெருமை அடைகிறோம். நமது ஒருவேளை நிறம் அல்லது இனம், மொழி, கலாச்சாரம், இடம், இப்படிப்பட்ட விஷயங்களிலே நாம் அதிகமாக பெருமை அடைகிறோம். நான் இந்த இடத்தை சார்ந்தவன், இந்த மொழியை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன், இப்படி நாம் அதிகமாக பெருமை அடைகிறோம். அதே போல கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதிலே நாம் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமை அடைகிறோம். உண்மைதானே? நான் கடவுளுடைய பிள்ளை, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவள், நான் தெரிவு செய்யப்பட்டேன், கடவுளால் தெரிவு செய்யப்பட்டேன், நான் கடவுளால் அழைக்கப்பட்டேன் என்று சொல்வதிலே நாம் அதிகமாக பெருமை அடைகிறோம். ஆனால் இந்த தலைப்புகள் அல்லது இந்த பட்டங்கள், இந்த டைட்டில்ஸ் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது. அது என்னவென்று சொன்னால், கடவுள் நமக்கு ஒரு பொறுப்பையும் தந்திருக்கின்றார். சில குறிப்புகளை நாம் திருமறையிலே காணுவோம் என்று சொன்னால், கடவுள் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்கள் எந்தெந்த நிலைகளிலே சிறப்பாக ஊழியம் செய்தார்கள் என்பதை திருமறை மிக அழகாக சொல்லுகிறது. திருமறையிலே காணப்படுகின்ற சில கதாபாத்திரங்கள், கேரக்டர்ஸ், இறை அடியார்களை குறித்து நாம் திருமறையிலே காணுகிறோம். நோவா, அவருடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 6 அவர் அழைக்கப்படுகிறார். அவர் அழைக்கப்பட்ட பிறகு கடவுளின் பிள்ளையாக, அவர் கடவுளின் பிரதிநிதியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவர் செய்து முடிக்கின்றார். 6:22 படிப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் அவருக்கு சொன்ன எல்லா விதமான வேலைகளையும் அவர் செய்து முடித்தார் என்று திருமறையிலே காணுகிறோம். ஆதியாகமம் 12 நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 12 ஆபிரகாமை குறித்து நாம் காணுகின்றோம். ஆபிரகாமை குறித்து நாம் காணுகிற பொழுது, ஆபிரகாம் அவர் தாம் இருக்கின்ற இடத்தை விட்டு புறப்பட்டு தாம் காண்பிக்கின்ற இடத்திற்கு செல் என்று சொன்ன பொழுது, அவர் தெரிவு செய்யப்பட்ட பொழுது அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். கடவுளின் பிள்ளைகள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுதல் மிக முக்கியமானது. ஆபிரகாமை ஆண்டவருடைய நண்பர் என்று திருமறையிலே 3 இடங்களிலே சொல்கிறார். அந்த அளவிற்கு ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இஸ் அன் அம்பாசிடர் ஆஃப் காட். கடவுளுடைய பிள்ளையாகவும் கடவுளுடைய பிரதிநிதியாகவும் அவர் செயல்பட்டார். நியாயதிபதிகள் 6 எடுத்துக்கொள்வோம். 11:16 வரை படிப்போம் என்று சொன்னால், கிதியோன் கடவுளால் அழைக்கப்படுகிறார். கிதியோனை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை அந்த நாட்களில் இஸ்ரேல் மக்களுக்கு தந்தார். தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோசுவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு படிக்க கேட்ட பகுதியிலே யோசுவா 1:9 யோசுவா சொல்லுகின்றார், ஆண்டவரே, நான் உமது ஊழியக்காரன், என்னை நீர் ஆசீர்வதித்தருளும். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னோடு கூட எப்பொழுதும் இருப்பேன், உன் கைகளை நான் நெகிழவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அந்தளவிற்கு ஆண்டவர் தெரிவு செய்த யோசுவா
அவருடைய பிரதிநிதியாக கடவுளுடைய பிரதிநிதியாக இருந்து அவர் செயல் சிறப்பாக செயல்பட்டார். அவனமாகவே நாம் அரசர்களிலே பார்க்கின்ற போது சவுலை நாம் காணுகின்றோம். 1 சாமுவேல் 9 அதிகாரத்திலே சவுலை தெரிவு செய்கின்ற பொழுது நான் ஒரு சாதாரணமான குடும்பத்தை சார்ந்தவன் என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்தி கொள்கிறார். ஆனாலும் ஆண்டவர் ஒரு பெரிய அரசனாக அவரை மாற்றுகிறார். எசையா தீர்க்கதரிசி அவரும் கடவுளுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது பிரித்தெடுக்கப்பட்ட பொழுது எசையா 6 அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் தீட்டுள்ள மனிதன், தீட்டுள்ள உதடுகள் உள்ள மக்கள் மத்தியிலே வாழ்கிறவன் என்று சொல்கிற பொழுது ஆண்டவர் அவரையும் பரிசுத்தப்படுத்தி தெரிவு செய்கின்றார். பிரியமானவர்களே, கடவுளுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்களும் நானும் கூட கடவுளுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அழைப்பை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த அழைப்பை பெற்ற நாம் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இந்த உலகத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்கவிருக்கின்றோம். 3 தலைப்புகளிலே நான் உங்களிடத்திலே நான் இந்த காலகட்டத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் தாமே தூய் ஆவியானவர் தாமே நமக்கு வழிநடத்துதலை தந்தருள்வாராக. கடவுளின் பிள்ளைகள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள். பிரியமானவர்களே, முதலாவதாக கடவுளின் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் தூய்மையாக வாழ ஆண்டவர் அவர்களுக்கு அழைப்பை தருகிறார். கால் டு பி லிவ் ஓலி, அல்லது கால் டு லிவ் அ ஓலி லைஃப். கடவுளின் பிள்ளைகள் தூய்மையாக வாழ்வதற்கு அழைப்பை நாம் பெறுகின்றோம். பிரியமானவர்களே, திருமறையில் பல இடங்களில் நாம் காணுகின்றோம், கடவுள் தூயவராக இருக்கின்றார். கடவுள் தூயராய் இருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்ற பொழுது நாமும் தூயவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் இந்த உலகத்திலே மனிதனை படைக்கின்ற பொழுது அவருடைய சாயலிலே மனிதனை படைக்கின்றார். நம் சாயலில் மனிதர்களை உருவாக்குவோமாக. சாயல் என்று சொன்னவுடனே நாம் உருவத்தை எண்ணிவிடுகின்றோம். உருவம் அல்ல, மாறாக குணாதிசயங்களை கொண்டு ஆண்டவர் படைக்கின்றார். அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், இப்படிப்பட்ட நற்செயல்களை புரிகின்ற அல்லது ஊழியத்தை செய்கின்ற அல்லது ஒரு சிறந்த குடிமகனாக விளங்குகின்ற மற்றவங்க மேல் அன்பு செலுத்துகின்ற இரக்கமுடைய குணாதிசயங்களை கொண்டு ஆண்டவர் படைக்கின்றார். நாம் சில வேளை ஆண்டவருக்கும் இப்படி தான் கைகள், கால்கள், கண், மூக்கு இருக்கும் என்று சொல்லி நாம் எண்ணிவிடுகின்றோம். உருவத்தை அது குறிக்காது, மாறாக குணாதிசயங்களை குறிக்கும். உன் அப்பாவை போலவே இருக்கிறான் என்று எப்படி சொல்கிறோம்? குணாதிசயத்தை வைத்து சொல்கிறோம் சில நேரங்களிலே. அப்படித்தான் ஆண்டவர் நம்மை அழகாக அவருடைய பிள்ளைகளாக படைக்கின்றார். பிள்ளைகளாக படைத்த அவர் அவரை போலவே தூய்மையாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். யாத்திராகமம் 15:26 உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்த்து அவர் பார்வையில் நலமானதை செய் என்று சொல்லி அவரை பின்பற்று என்று சொல்லுகிறார். நீ கடவுளுடைய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அவருடைய பிரதிநிதியாக இருந்து அவர் பார்வையிலே நலமானதை நீ செய். லேவியராகமம் 19:2 சொல்லுகிறது, நான் தூயவராய் இருப்பதைப் போல நீங்களும் தூயவராயிருங்கள். பிரியமானவர்களே, கடவுளின் பிரதிநிதியாக இருக்கிறவர்களுக்கு முதல் கட்டளை என்னவென்று சொன்னால் தூய்மையாக வாழ வேண்டும் என்பதுதான். உள்ளத்தில் தூய்மை, உடலில் தூய்மை, நாம் செய்கின்ற வேலைகளிலே தூய்மை, நமது வாழ்வில் தூய்மை என்று சொல்லி தூய்மையாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். லேவியராகமம் 20:20 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனத்தை விட்டு நான் பிரித்தெடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை பிரித்தெடுப்பதற்கான காரணம் என்ன? நம்மை தூய்மையாக வாழ்வதற்காக. தாமரை இலையின் மேலே ஒரு சொட்டு தண்ணீரை நாம் விடுவோம் என்று சொன்னால் அந்த இலையோடு அந்த தண்ணீர் சேராது. அப்படித்தான் இந்த உலகம் கரைப்பட்டு இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக தூய்மையாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோசுவா 3:1
ஐந்தாம் வசனத்தை படிப்போம் என்று சொன்னால், நான் உங்கள் மத்தியிலே அதிசயங்களை செய்யும்படி நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். Consecrate yourself, for the Lord will do amazing things among you. உங்கள் மத்தியிலே வியத்தகு செயல்களை நான் செய்யவிருக்கிறேன், ஆகினால் நீங்கள் தூய்மையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யோசுவாவுடைய புத்தகத்திலே வருகின்ற இந்த பகுதி எதை குறிப்பிடுவது என்று சொன்னால், அவர்கள் யோர்தானை கடந்து செல்ல வேண்டும். யோர்தானை கடந்து சென்று கானானுக்கு உள்ளே நுழைகின்றதற்கு முன்பாக ஆண்டவர் அவர்களை தூய்மைப்படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, தூய்மையான வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? தூய்மையாக நாம் வாழுகிறோமா? இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா போக்கிற்கும் நாம் உடைந்தையாகி சென்று விடுகிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ரோமர்கள் நிருபம் 12:2 நாம் படிப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் என்கின்ற ஒரு வார்த்தையை பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்துகிறார். இந்த உலகத்துவாராடு ஒத்து போகின்ற ஒரு வாழ்க்கை அல்ல தூய்மையான வழி. மாறாக பிரிந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாய் இருக்கிறார்கள். இயேசு இந்த உலகத்திலே அவர் தூய்மையாக வாழ்ந்தார். தந்தை இந்த உலகத்திலே இந்த உலகத்தை நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னால், அதே போல இதோ மகனும் அவர் கலங்கம் இல்லாமல் இந்த உலகத்திலே அவர் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார். பிரியமானவர்களே, அப்படியே நாமும் தூய்மையாய் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த முயல், அந்த முயல் முழுவதுமாக வெண்மையாக இருக்கும். அது அந்த முயலை பிடிக்கிறவர்கள் ஒரு யுக்தியை கடைபிடிப்பார்கள். இந்த முயலை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற பொழுது அது ஓடி சென்று மிகப்பெரிய வலிமையான கற்பாறைகளுக்கு உள்ளே அது நுழைந்துவிடும். அதனாலே என்ன செய்வார்னு சொன்னால், இந்த முயலை பிடிப்பதற்கு அந்த கற்பாறைகள், அது எப்போதாவது உணவிற்காக வெளியே வருகின்ற பொழுது அந்த குகைக்கு வெளியிலே அவர்கள் கருப்பு கீல்களை, தார்களை பூசி விடுவார்கள். இந்த முயல் வெளியே வந்து உணவு உண்ட பிறகு திரும்பமாய் தனது இருப்பிடத்திற்கு செல்லும் பொழுது அந்த இருப்பிடம் மேலே கருப்பாக அல்லது கீழ் பூசப்பட்டிருக்கிற காரணத்தினாலே தன்னுடைய உடலில் அழுக்கு படிந்து விடுமோ என்று சொல்லி எண்ணி திகைத்து கொண்டிருக்கிற வேளையிலே அதை வேட்டையால் பிடித்து விடுவார். பிரியமானவர்களே, தன்னை தூய்மையாக காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட விலங்கு எண்ணுகிறதை போல நாமும் தூய்மையாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இரண்டாவது, கடவுளின் பிள்ளைகள் ஒப்புரவாக்குதலின் பணியை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மேக்கிங் கம்யூனிட்டிஸ் ஆஃப் ரிகன்சிலியேஷன். 1917 ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று சொல்லுகிறது. அந்த வரலாற்று குறிப்பு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், ஏறக்குறைய ஜெர்மன் நாட்டில் 1600 மேற்பட்ட மக்கள் அதாவது அழிய போகிறார்கள் என்று சொல்லி எண்ணி வில்லியம் வில்ஃபோர்ட் என்பவரும் டாம் பிளேக்ஸ் என்று சொல்லப்படுகிற இருவரை அங்கே தூதுவர்களாக அனுப்புகிறார்கள். அவர்கள் சென்று குறிப்பிட்ட நேரத்திலே அந்த தூது பணியை சிறப்பாக செய்த பொழுது அங்கே டாம் வருகின்ற வழியிலே இறந்து விடுகிறார். ஆனால் வில்லியம் அவர்கள் சென்று அந்த செய்தியை கொடுத்த பிறகு அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் காப்பாற்றப்படுகிறார்கள் என்று சொல்லி வரலாற்று குறிப்பு நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து ஒப்புரவாகுதலின் பணியை அவர் செய்தார். கொரிந்தியருக்கு எழுதின 2 அதாவது 2 Corinthians 5 படிப்போம் என்று சொன்னால், இதோ இயேசு கிறிஸ்து இருதரத்தாரையும் ஒன்றாக சேர்த்தார். ஒரு புறத்திலே கடவுள், இன்னொரு புறத்திலே பாவம் செய்த மக்கள். பாவம் செய்த மக்கள் கடவுளிடத்தில் செல்ல முடியாது. ஆகினாலே இயேசு தம்மை நடுவராக நிறுத்தி அவர் இருதரத்தாரையும் ஒன்றாக சேர்க்கின்றார். பாவிகளை அவர் கடவுளிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு ஜீவ பலியாக தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்தார்
ஆகினாலே இந்த ஒப்புரவாதல் பணியை இயேசு கிறிஸ்து செய்து முடித்தது மட்டுமல்லாமல் நம்மையும் அவர் செய்ய அழைக்கின்றார். கொரிந்தியர் 2:5-18 நான் வாசிக்கிறேன். இவை யாவும் கடவுள் செயலே, அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார், ஒப்புரவாக்குதலின் திருப்பணியை நமக்கு தந்துள்ளார். 19 உலகில் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வழியாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். பிரியமானவர்களே, இந்த ஒப்புரவாதல் பணி என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய பணி. சில நேரங்களிலே நாம் ஒப்புரவாகுதல் அல்லது மீடியேட்டர் வேலையை நாம் செய்வதில்லை. மத்தேயு நற்செய்தியில் 5:9 சொல்கிறது, சமாதானம் செய்கிறவர்கள், மீடியேட்டர்ஸ் அல்லது ஒப்புரவாதல் பணியை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். இந்த வசனத்தை அப்படியே எதிர்ப்புறமாய் சொல்லி பாருங்கள். சமாதானம் செய்யாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுவார்கள். கேட்பதற்கே பயமாக இருக்கிறது அல்லவா? சில நேரங்களில் நாம் சமாதானத்தை செய்வதற்கு பதிலாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இவர் சொல்வதை அவருக்கும், அவர் சொல்வதை இவருக்கும் மாற்றி மாற்றி சொல்லி சொல்லி கடைசியில் குழப்பமும் பிரச்சனையும் ஏற்படுத்திக்கொண்டிருக்கிறது திருச்சபைகளிலே. அது உண்மைதானே? அது திருச்சபையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது நண்பர்களாக இருந்தாலும் சரி, நாம் வேலை செய்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலேயும் ஆண்டவர் இந்த ஒப்புரவாதல் பணியை திருச்சபைக்கு அளித்திருக்கின்றார். ஒப்புதவாதல் பணியை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு பெரிய இழப்பு ஏற்படும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. 1981 இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஒன்று ஏற்பட்டது. அது பீகார் மாநிலத்தில் ஏற்பட்டது என்பது நாம் அனைவரும் நன்றாக அறிந்திருப்போம், வரலாற்று உண்மையை அறிந்திருப்போம். இந்த ஆக்சிடெண்ட் எப்படி ஏற்பட்டது, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், இந்த விபத்தில் மரித்து போனவர்கள் ஏறக்குறைய 500-800 பேர் வரை. ஆக இந்திய தேசத்தில் மட்டுமல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய ரெக்கார்ட் என்று சொன்னால் அதுதான். இந்த இந்த ட்ரெயின் விபத்து, இந்த ரயில் பெட்டி விபத்து எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், பல வேலைகளை சொல்கிறார்கள். அங்கே அந்த தண்டவாளத்தில் ஒரு மாடு நின்று கொண்டிருந்தது, சடன் பிரேக் போட்டதுனால அந்த வண்டி விழுந்து விட்டது, அல்லது வேறு எதுவும் காரணம் சொல்லுங்கள். ஆனால் வேறொரு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தண்டவாளங்களை பிரித்து அல்லது ஒன்று சேர்த்து அனுப்புகின்ற அந்த இடம் சரியாக செயல்படாத காரணத்தினாலே, அங்கிருந்த ஒரு மனிதன் சரியாக செயல்படாத காரணத்தினாலே இந்த ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, தண்டவாளத்தை ஒன்று சேர்த்தால் அது சரியான பாதைக்குள்ளாக சென்றுவிடும். அதை நாம் ஒருவேளை அதை தவறாக திருப்பி விட்டால் வேறொரு இடத்திற்கு சென்று அது விபத்துக்குள்ளாக மாறிவிடும். இது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த ரயில் பெட்டி, அந்த ரயில் காப்பாற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னால், விபத்திலிருந்து அது காப்பாற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னால், ஏறக்குறைய 800 பேருக்கும் மேலான மக்கள் அன்றைக்கு உயிரோடு தப்பியிருப்பார்கள். ஆனால் அதற்கு காரணம் என்ன? அங்கே ஒப்புரவாதலின் பணி, அதாவது அந்த ட்ரெயினை சரியான பாதைக்கு செல்லாமல் விட்டதினால் ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை. ஆகினால் பிரியமானவர்களே, கடவுள் நம்மை ஒரு இடையீட்டாளராக, ஒரு மீடியேட்டராக நம்மை வைத்திருக்கின்றார் இந்த உலகத்திலே. ஆக சண்டை, சச்சரவு, போராட்டம் என்று நடக்கின்ற பொழுது நமக்கு என்ன என்று சொல்லி விட்டுவிடாமல் சமாதானத்தை செய்ய நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். தெருக்களில் சண்டை, குடும்பங்களிலே சண்டை, அல்லது வீடுகளிலே சண்டை, நமது இல்லங்களிலே சண்டை, அல்லது தெரு வேற ஏதாவது பெரிய பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் அவர்களுக்கு, நாம் அவளோடு சேர்ந்து இந்த ஒப்புரவாதல் பணியை செய்ய ஆண்டவர் அழைக்கின்றார். இயேசுவும் அப்படித்தான் செய்தார். கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுபவர்கள் ஒப்புரவாதல் பணியை ஆண்டவர் அழைக்கின்றார். முதலாவது, கடவுளின் பிள்ளைகள் தூய்மையானவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். இரண்டாவது, ஒப்புரவாதலின் பணியை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக, கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்கள் நற்செய்தி பணி செய்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறார்கள்.
வாழும் நற்செய்திகளாக இருக்க ஆண்டவன் நம்மை அழைக்கின்றார். அம்பாசிடர் ஆர் லிவிங் மெசேஜ் ஆஃப் கிரைஸ்ட். அம்பாசிடர்ஸ் ஆர் லிவிங் மெசேஜ் ஆஃப் கிரைஸ்ட். பிரியமானவர்களே, வாழும் நற்செய்திகள், வாழும் நற்செய்திகளாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மார்க்கு நற்செய்தி நூல் 6:6-13 வரை நாம் படிக்க கேட்டோம். இந்த பகுதியிலே நற்செய்தி எப்படி செய்ய வேண்டும், நற்செய்திக்காக செல்லுகிறவர்கள் எப்படி அவர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பதை குறித்து, திருப்பணி ஆற்ற வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். நற்செய்தியை கண்டிப்பாக பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி திருமறையிலே பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தல நடபடிகள் 1:8 நீங்கள் உலகமெங்கும் சென்று சாட்சிகளாயிருங்கள். பரிசுத்தாவினுடைய வருகின்ற பொழுது நீங்கள் பலனடைந்து உலகமெங்கும் நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். 1 எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகத்தின் கடைசி பரிந்தமும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தல நடபடிகள் 16:15 அப்போஸ்தல நடபடிகள் 13:47 மத்தேயு நற்செய்தி நூல் 18:19-20 ஆகிய அனைத்து வசனங்களும் நம்மை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நற்செய்தி அறிவிக்க வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூவலை நமக்கு தருகிறது. ஆக அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட், காட்ஸ் பீப்புள் ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட் இஸ் அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட். நாட் ஓன்லி அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட், த வேல்யூஸ் ஆஃப் அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் லிவிங் ஆஸ் அ மெசேஜ், வாழும் பிரதிநிதிகளாக, நற்செய்தியாக வாழ ஆண்டவன் நம்மை அழைக்கின்றார். பிரியமானவர்களே, ஆப்பிரிக்கா தேசத்திலே வாழ்ந்து வந்த அல்லது ஊழியத்தை செய்து வந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களுடைய இருதயம் இன்றைக்கு இருக்கின்ற ஜாம்பியா என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இருதயத்தையும் மட்டும் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல் விக்டோரியா, குயின் விக்டோரியா அவர்கள் விரும்பி அந்த மக்களை கேட்டுக்கொண்டு அவருடைய உடலை கொண்டு வந்து வெஸ்ட் மினிஸ்டர் அபே, அதாவது லண்டன் மாநகரத்தில் இருக்கின்ற அந்த வெஸ்ட் மினிஸ்டர் அபே பக்கத்தில் இருக்கின்ற அந்த இடத்துல அங்கே வைத்திருக்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் ஒரு சிறந்த ஊழியராக ஆப்பிரிக்கா தேசத்திலே அவர்கள் வேலை செய்தார்கள், ஊழியத்தை செய்தார்கள். அப்படி செய்கின்ற பொழுது அநேக மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய ஊழியத்தை பாராட்டி ஒரு முறை லண்டன் மாநகரத்துக்கு அவரை அழைத்த பொழுது அவருக்கு ஒரு கண் இல்லை. ஒரு புறத்திலே அவருடைய ஷோல்டர் இறங்கியிருந்தது, இந்த தோல் பட்டையானது கீழே இறங்கியிருந்தது. டேவிட் லிவிங்ஸ்டனை பார்த்தவர்கள், அவருடைய நண்பர்கள், நீர்தான் டேவிட் லிவிங்ஸ்டனா என்று கேட்டார்கள். ஆம், நான் தான் என்று சொன்னார். என்ன எனது உன்னுடைய கண்ணுக்கு என்று சொன்ன பொழுது, ஒரு முறை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற பொழுது கண்களிலே ஒரு குச்சி ஒன்று, மரக்குச்சி ஒன்று குத்தி கொண்டது, அதனால் ஒரு கண்ணை இழந்து விட்டேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு உன்னுடைய தோள்பட்டை என்ன ஆனது என்று சொன்னபொழுது, ஒரு பலமான சிங்கம், வலிமை வாய்ந்த ஒரு சிங்கம் என்னுடைய தோள்பட்டையை கடித்ததனாலே தோள்பட்டை சற்று இறங்கிவிட்டது என்று சொன்னார். அப்பொழுது எல்லோரும் பாராட்டினார்கள். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் இதுவரை இன்னும் அதிகமாக ஊழியத்தை செய்ய, நான் செய்ததெல்லாம் வெறும் கொஞ்சம்தான், இன்னும் செய்ய வேண்டியது அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, வாழும் நற்செய்தியாக அவர் மாறினார். உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அன்னை தெரேசா அவர்கள். அன்னை தெரேசாவுடைய தொண்டை பார்த்து நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துவத்தை மதத்தை தழுவினார்கள். ஒரு நாளும் அன்னை தெரேசா அவர்கள் பிரசங்கம் செய்ததில்லை, அல்லது இயேசுவை குறித்து தெருவிலே பிரசங்கத்தை அவர்கள் செய்ததே கிடையாது. ஆனால் மக்கள் அவருடைய வாழ்வை பார்த்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் லிவிங் மெசேஜ், லிவிங் காஸ்பல் என்று சொல்வது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அப்படி தான் அழைக்கிறார். நாம் சில நேரங்களில் வாய் அளவிலே ஆண்டவரை துதிக்கிறோம், பாடுகிறோம், புகழ்கிறோம், எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் சென்று ஊழியத்தை செய்துவிட்டு திரும்பி வருகிறோம். ஆனால் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்வி. அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்பவர்கள் வாழும் நற்செய்திகளாகவே இருக்க அழைக்கப்படுகிறோம். பொதுவாக கேட்பார்கள், எத்தனை நற்செய்திகள் இருக்கிறது என்று சொல்லி, 4 நற்செய்திகள் என்று சொல்வார்கள். ஆனால் 5வது நற்செய்தி ஒன்று இருக்கிறது தெரியுமா என்று கேட்பார்கள். அது யார், நீயும் நானும் தான் அந்த 5வது நற்செய்தி. அந்த நற்செய்தியை கொண்டு மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால்,
அவர்கள் ஒரு பெரிய காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உனக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தால் அது எவ்வளவு பெரிய அநியாயம் என்று யோசித்து பாருங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு தினத்தந்தியில் ஒரு செய்தியை படித்தேன். எந்த நாள் அல்லது எந்த பேப்பர் என்றெல்லாம் எனக்கு தெரியவில்லை, ஆனால் தினத்தந்தியிலே அந்த செய்தியை நான் படித்தேன். ஒரு வீட்டிலிருந்து எல்லோரும் சேர்ந்து, அதாவது பிள்ளை, பேரன், நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஓட ஆரம்பித்தார்கள். எங்கே ஓடினார்கள் என்று சொன்னால், அவர்கள் சுடுகாட்டிற்கு ஓடினார்கள். சுடுகாட்டிற்கு ஓடின பிறகு அங்கிருந்த எல்லாரும் சேர்ந்து எதையோ தேடிக்கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய 20 பேருக்கு மேலாக தேடிக்கொண்டே இருந்தார்கள். அந்த சுடுகாடு அப்பொழுது தான் மாநகராட்சியின் வழியாக ஒரு செய்தி அனுப்பப்பட்டு, நிறைய குப்பை இருக்கிறது, எல்லாத்தையும் கொளுத்தி விடுங்கள் என்று சொன்னதுனாலே அப்பொழுது கொளுத்தி கொண்டிருந்தார்கள். பாதி எரிந்தும் எரியாமலும் இருக்கின்ற குப்பைகளை ஓடி சென்ற மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை பிரித்து கொண்டிருந்தார்கள். எல்லோருக்கும் ஒரே குழப்பம், ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி கேட்டபொழுது அவர் சொன்னார், என்னுடைய அப்பா இறந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது. அவர் இறந்தபொழுது அவருடைய தலையணை, பெட் எல்லாவற்றையும் கொண்டு போய் நாங்கள் சுடுகாட்டிலே போட்டுவிட்டு வந்துவிட்டோம். இப்பொழுது தான் தெரியும், அவருடைய தலையணைக்கு உள்ளாக ஏறக்குறைய 10 லட்சம் ரூபாயை அவர் வைத்திருக்கிறார். நான் சொல்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்தினுடைய கதையை நான் சொல்கிறேன். 10 லட்சம் ரூபாயை அவருடைய தலையினை வைத்திருக்கிறார். நான் இறந்த பிறகு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார் அவருடைய டைரியிலே. அதை இப்பொழுதுதான் படித்து பார்த்து விட்டு எல்லோரும் போய் பார்த்தார்கள். கடைசியிலே அந்த பணத்திலே பாதி எரிந்திருக்கிறது, பாதி எரியாமல் இருக்கிறது. ஆகினாலே யாருக்கும் கிடைக்காமல் அது போய்விட்டது. நற்செய்தி என்பது உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு. நற்செய்தியை அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். சென்னை பேராயத்தினுடைய முன்னாள் பேராயர் அவர்கள் லெஸ்லி நியூபிகன் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்வார். போஸ்ட் ஆஃபீஸ், இன்றைக்கு நாம் பணத்தை அனுப்புவது பல விதத்தில் அனுப்புகிறோம். ஜிபேயில் அனுப்புகிறோம், அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியிலே நிஃப்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறோம், அல்லது பேங்க் டிரான்ஸ்ஃபர், இப்படி நிறைய நெட் பேங்கிங் எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் பணத்தை அனுப்புவது போஸ்ட் ஆஃபீஸின் வழியாக நாம் அனுப்புவோம். அப்படி பணத்தை அனுப்புகின்ற பொழுது அந்த போஸ்ட்மேன் ஒருவேளை அந்த பணத்தை கொடுக்காமல் அவருடைய பையிலேயே வைத்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய குற்றமாகும். போஸ்ட்மேன் அந்த பணத்தை கொண்டு போய் உரியவரிடத்தில் சேர்த்து அவரிடத்தில் ஒப்புதலை வாங்க வேண்டும். ஒருவேளை இந்த போஸ்ட்மேன் அந்த பணத்தை கையிலே வைத்திருந்தால் அது மாபெரும் குற்றமாகும். இன்றைக்கு நாம் நற்செய்தியை அறிவிக்கவில்லை என்று சொன்னால் இந்த போஸ்ட்மேன் செய்த தவறை போலவே நாமும் மாபெரும் குற்றவாளிகளாய் மாறிவிடுவோம். ஆகினாலே பிரியமானவர்களே, நாம் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் பிரதிநிதிகள், அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட், ஷுட் ப்ரொக்ளைம் தி வேர்ட் ஆஃப் காட் டு அதர் பீப்புள். மற்ற மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைக்க வேண்டும். எடுத்துரைப்பது மட்டுமல்ல, அவர்கள் நற்செய்தியாகவே வாழ வேண்டும். அவர்கள் வாழ்வின் வழியாகவே நற்செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நற்செய்தியாக இருக்கிறதா? நாம் நற்செய்தியை வாய் அளவிலே நாம் அறிக்கை செய்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆகினாலே கடவுளின் பிள்ளைகள், நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்வதில் நான் பெருமை அடைகிறோம். இந்த திருச்சபை மக்கள் என்று சொல்வதிலே பெருமை அடைகிறோம். ஆனால் கடவுளின் பிள்ளையாக இருக்கின்ற பொழுது நமது வாழ்க்கை தூய்மையாக இருக்கிறதா? நாம் ஒப்புரவாதலின் பணியை நாம் செய்கிறோமா? நாம் நற்செய்தியை அறிவிக்கின்றோமா? நற்செய்தியாகவே வாழ்கிறோமா என்கின்ற கேள்வி இந்த தலைப்பு நம்மை ஆய்ந்து பார்க்க செய்கிறது. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நாம் யாவரும் தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்விலே மையப்பகுதியாக இருக்கிறீர். நீர் எங்களை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். பிள்ளையாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நாங்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இருக்கின்றோம். பல நேரங்களிலே நாங்கள் தூய்மையாக வாழ்வதை குறித்து சிந்திக்காமல் நாங்கள் அசுத்தமாய் வாழ்ந்து வருகின்றோம். ஆண்டவரே, உமது பிள்ளை, உமது மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகின்ற அந்த தொலைந்து போன மகனைப் போலவே நாங்கள் இப்பொழுதும் முனையத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. பல நேரங்களில் நாங்கள் உமது பிரதிநிதிகளாக இருந்து நாங்கள்
வாழ்கின்ற இடங்களிலே அல்லது திருச்சபையிலே சண்டைகளை மட்டுமே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம். நாங்கள் சமாதானம் செய்யவில்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து வந்த எங்களை நீர் மனமாற்றியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நற்செய்தியை அறிவிக்கின்ற பொறுப்பை தந்திருக்கிறீர். நாங்கள் நற்செய்தியே அறிவிக்கவில்லை ஆண்டவரே. இதோ நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்வே நற்செய்தியாக மாற நீர் எங்களை வழிநடத்த வேணும் ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கடவுளே. நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதோ எங்களுடைய திருச்சபை திறக்கின்ற பொழுது நாங்கள் மாற்றப்பட்டவர்களாக புதிய மக்களாக இந்த ஆலயத்தில் வந்து உட்கார நீர் அருள்தார். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அருளுரையை கேட்ட நாம் யாவரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ உள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினால் கன்னி மரணத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துபலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறிவுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தோரத்தில் இருந்து எழுந்தருளினார். பரமிடத்துக்கு ஏறி சரவுள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன், ஆமேன். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் படிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வாழ்த்து வரவேற்கிறோம். நாம் யாவரும் அறிந்த வண்ணமாக நமது திருச்சபைக்கு பின்புறமாக இருக்கின்ற இடம் 4800 சதுர அடி இரண்டு கிரவுண்ட் இடத்தை நாம் வாங்குவதாக நமது திருச்சபை அங்கத்தினர் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து ஏக மனதாக நாம் முடிவு செய்திருக்கிறோம். இதுவரை 1455 சந்தாதாரர்களிலே 150 பேர் மட்டும் 90 லட்சம் ரூபாயை நமக்கு காணிக்கையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்க விரும்புகிறேன். கடவுள் தாமே அவர்களை அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. குறிப்பாக இந்த 150 பேரை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் சந்தாதாரர்களே கிட்டத்தட்ட 1000-1000 மேற்பட்ட மக்கள் இன்னும் அமைதியாகவே இருக்கிறார்கள். எந்த விதமான ஒப்படைப்பும் அல்லது ஒப்புதலும் அளிக்கவில்லை. தயவு செய்து நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்திற்கு 45,000 ரூபாய், அதாவது 5 சதுர அடிக்கு வாங்குவதற்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் என்று சொன்னால் அது மிக மிக உதவியாக இருக்கும், பேருதவியாக இருக்கும். ஆனால் பொருளாதார வீழ்ச்சியினாலே எங்களால் செய்ய முடியவில்லை, அப்படி எங்களால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் 1 சதுர அடி 9,000 ரூபாய், அதை ரவுண்ட் ஆஃப் செய்தோம் என்று சொன்னால் 10,000 ரூபாய். நீங்கள் ஒரு சந்தாதாரர் 1000 சந்தாதாரர்கள் ஒன்றாய் சேர்ந்து 1 சதுர அடிக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அது ஏறக்குறைய நமக்கு 1 கோடி ரூபாயை அது தாண்டிவிடும். பிரியமானவர்களே, ஆகினால் ஊக்கமாக கொடுங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 சதுர அடி 1 சந்தாதாரர் கொடுப்பார் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 1000 பேர் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அது 1 கோடி ரூபாயை தாண்டிவிடும். நாம் இடம் வாங்குவதற்கு அது மிக மிக உதவியாக இருக்கும். ஆகினாலே உதாரத்துவமாய் நீங்கள் கொடுங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், நிறைவாக ஆசீர்வதிப்பார். கொடுக்கிறவர்கள் தயவு செய்து சீக்கிரமாக நீங்கள் கொடுத்து விட வேண்டும். இந்த அறிவிப்பை கேட்ட உடனேயே நீங்கள் உடனடியாக நீங்கள் உங்களுடைய பேங்க்கிலிருந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். அல்லது 1000 அணுகி, செயலரை அணுகி, பொருளரை அணுகியாவது நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை உதாரத்துவமாய் கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் கொடுப்பீர்கள் சொன்னால் நாம் இடத்தை வாங்குவது மிக எளிதாக இருக்கும் என்பதை நான் மிக மிக அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுளுக்காய் கொடுத்து பாருங்கள். வானத்தின் பழங்களிலே திறந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா பாருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு சவாலை கொடுத்திருக்கிறார். கடவுளுக்காய் கொடுத்தவர்கள் ஒரு நாளும் ஏழையாய் போனதில்லை. ஆகினாலே உதாரத்துமாய் கொடுங்கள், ஊக்கமாய் கொடுங்கள், உற்சாகமாய் கொடுங்கள், உண்மையாக கொடுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. As we all aware that we are planning to purchase a space of land which is behind our church, St. Mark's Selayur, to be very precise, 4,800 square feet, that is 2 ground space, which is worth of 4 crore rupees. So far in our church, 150 subscribing members, the
church members have contributed 90 lakhs. Some of you can sponsor more. Some of you could not able to prefer to pay this amount. If you could able to pay, at least contribute for 5 square feet, which is 45,000 rupees. And if you could not able to contribute 45,000 rupees, at least for 1 square feet, you can contribute generously. Therefore, I urge you and I request you and I would like to compel you to pay or contribute at least for 1 square feet, which is 10,000 rupees. If you could contribute very soon, then we will try to buy this land as early as possible. So please pray for this project and contribute generously and receive blessing from God. May God bless you all. Thank you. பிரியமானவர்களே, இந்த வாரத்திலே பிறந்த நாளை காணவர்களுக்காகவும் திருமண நாளை காணவர்களுக்காக நாம் இறை வேண்டல் செய்வோம். மக இரக்கமும் கிருபையும் பேரன்பும் கொண்ட ஆண்டவரே, பிறந்த நாளை காணுகின்ற அடியார்களை நீர் ஆசீர்வதிக்க விடமா ஜெபிக்கிறோம். நான் உன் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. பிறந்த நாளை காணுகின்ற அடியார்களை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்ப விடமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் வருகின்ற காலங்களிலே உமது கிருபை அவர்களோடு கூட தங்கியிருந்து நல்ல உடல்நலத்தை தந்தரலும் சுவாமி. வேலை செய்கிறவர்களுக்கு அநேக உயர்வுகளையும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் நீ தந்து வழிநடத்தும். முதியவர்களாய் இருப்பின் அவர்களை நீர் ஆசீர்வதித்து உமது பராமரிப்பின் படி நீ கொண்டு வரும் சுவாமி. இப்பொழுதும் திருமண நாளை காணுகின்ற அடியார்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். திருமண நாளை காணுகின்ற உமது அடியார்களை நீர் மென்மேலும் ஆசீர்வதித்து 128 சங்கீதம் சொல்லுகிற வண்ணமாக, உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வசனத்திற்கு ஏற்பவே குடும்ப வாழ்விலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் நீ தந்து வழிநடத்தும். குறிப்பாக பிறந்த நாளை காணுகின்ற அடியார்களையும் திருமண நாளை காணுகின்ற அடியார்களையும் ஆசீர்வதித்து நீ வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனையில் 224 பாடலை பாடுவோம். தாசரே இத்தாரணியில் அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை பாடுவோம். Sorry.
நாம் ஜபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை நாம் சொல்லுவோம். பரமனிருக்கிற பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று லுப்பத்தைங்களை தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறோம், நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாம் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள். ராஜும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே, ஆமீன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை இரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீர் அல்லாமல் உலகத்தில் ஆளுபவர் வேறொருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும், உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதேயும். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் பேரன்பும் கொண்ட ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக, மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவே, நீர் எங்களோடு கூட இருந்து நீரை மட்டுமாய் பாதுகாத்து கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக தொற்று நோய் எங்களை பாதிக்காதபடி உமது வலக்கரத்தினால் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களை சுகப்படுத்தும் சுவாமி. குறிப்பாக எங்களுடைய திருச்சபையில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக, தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களையும் நீர் குணப்படுத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. இப்பொழுதும் கேட்ட அருளுரைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுளின் மக்கள், கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இருக்கிறோம் என்கின்ற உமது வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இருக்கிற நாங்கள் ஒப்புரவாக்குகின்ற பணியையும், தூய்மையாய் நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தையும், ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கின்ற மக்களாக எங்களை நீர் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கையும் ஒப்புரவாக்குதலின் பணியையும் உலகத்திற்கு நாங்கள் சாட்சிகளாய் விளங்க, நற்செய்தியை கொண்டு செல்வராயிருக்க நீர் அருள் தரவணமாக ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வழிநடத்தி பாதுகாத்தல் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவரின் நிறையாசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பேரன்புக்கும் பாதுகாவலுக்கும் உங்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூயாவியின் கூட்டுறவு என்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடும் என்றென்றும் நின்று நிலவுவதாக. பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து பாமாலையில் 265வது பாடலை பாடுவோம். நீர் திவ்ய வழி இயேசுவே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம்.
நாம் யாவரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல செயல்களையும் மறவாதே. ஆமேன்.